பண்ணுறா? ஆமாம் சார். டவர் லைட் இல்லை, கண்ட்ரோலுக்கு நீ தான் மெசேஜ் கொடுத்தியா? ஆமாம் சார். அதை சரி செய்தான் நாங்கள் வந்திருக்கோம், நாங்கள் கிளம்புறோம், வாப்பா. பல நாங்கள் போய் வேலையை முடித்த உடனே சிக்னல் கொடுக்குறோம், நீ அதுக்கப்புறம் லைட் சுவிட்சை போடணும், என்ன சரியா? பேனல் கீ என்கிட்ட தான் இருக்குது, சீக்கிரம் முடிச்சுட்டு பார்ப்போம். வீரமணி, இங்க வாப்பா வா. வீரமணி, இந்த ரோலர்ல மண்ணு பேக்கா இருக்குது, அத நல்லா கிளீன் பண்ணு. சரி மேஸ்திரே. பாத்து நல்லா சுத்தமா கிளீன் பண்ணு. வீரமணி, பாத்து எமர்ஜென்சி போட்டு வேலை செய். சரிங்க மேஸ்திரே. எமர்ஜென்சி சுவிட்ச் லாக் ஆகி இருக்கிறதா என்பதை உறுதிப்படுத்தாமல் கவனக்குறைவாக பணியில் ஈடுபடுவது தவறு. ஃபால்ட் அட்டன் பண்ணியாச்சே, டிரைவர் அட்டன் சொல்லி சிக்னல் கொடுத்து லைட் ஆன் பண்ண சொல்லுவோம். லைட் ஆன், லைட் ஆன். வீரமணி அடிபட்டானே, வீரமணி அடிபட்டான். கண்ணா கண்ணா நிறுத்தினே, கண்ணா நிறுத்தினே. லைட் ஆன் பண்ண சொன்ன கண்வேர் ஆன் பண்ணானே. என்ன பண்றது? போடா சீக்கிரம், போடா டேய். மாரி அடிபட்டானே டேய். ஏண்டா அந்த மாதிரி பண்ணீங்க டேய்? நமக்கு என்னடா சொன்ன டேய்? லைட் தானடா ஆன் பண்ண சொன்னேன், ஏண்டா நீ கண்வேர் ஆன் பண்ண? இப்ப பாடுறா, நம்ம கூட வேலை செய்யற வீரமணி செத்து போயிட்டா. அண்ணே, நீ குத்த சிக்னல் தப்பா புரிஞ்சுட்டு லைட் ஆன் பண்ண பதிலா கன்வேயர் பெல்ட் ஆன் பண்ணிட்டேனே. சொல்லும் தகவலை சரியாக புரிந்து கொள்ளாமல் தவறாக பணியினை செய்தால் விபத்தும் உயிர் சேதமும் ஏற்படும். ஏனுங்க மாமா, கூப்பிட்டீங்களா? ஆமா ஆமா, கூப்பிட்டேன். ஆமா, இங்க ஒரு ஹெல்மெட் வச்சிருந்தேன், எங்க அதை காணோம்? ஹெல்மெட்டா? நான் பாக்கலீங்களே. பாக்கலையா? என்ன மா, ஒன்ட சொல்றதான வச்சேன், மஞ்ச கலர்ல இருந்துச்சே. ஓ, அத கேக்குறீங்களா? கொஞ்சம் இருங்க. சீக்கிரமா வள்ளி. டேய், என்னடா படிக்கிற? இங்கிலீஷ் படிக்கிறேப்பா. ஆ, நல்லா படி. அவர் நேஷனல் flag contains three colors. இந்தாங்க மாமா. அணியும் தொப்பி தலைக்கு உறுதி, அதனை அணியா விட்டால் ஆபத்து உறுதி. என்ன வள்ளி இது? இதுல போய் உப்பு கொட்டி வச்சிருக்க? நான் போன வாரம் உங்ககிட்ட டப்பா வாங்கிட்டு சொன்னேன், நீங்க டப்பா தான் வாங்கிட்டு வந்துட்டீங்கன்னு நினைச்சு நான் உப்பு கொட்டி வச்சிட்டேன். ஆமா, உனக்கு ஒரு வேலையே இல்ல, இதுல போய் யாராவது உப்பு கொட்டி வைப்பாங்களா? இந்தா. ஆமா, அந்த சேஃப்டி பெல்ட்ங்க, அதையாவது எடு. சேஃப்டி பெல்ட்டா? ஆமாமா, அந்த கயிறு மாதிரி இருக்குமே. ஓ, அத கேக்குறீங்களா? பசங்க தொந்தரவு பண்ணாங்களா, அதனால விளையாட ஊஞ்சல் கட்டிட்டேங்க. என்னது, ஊஞ்சல் கட்டி வச்சிருக்கியா? அதுல போய் யாராவது ஊஞ்சல் கட்டுவாங்களா? அது என்ன பெல்ட் தெரியுமா? நான் மிஷின்ல மேல வேலை செய்யும் போது கீழே உழுந்துடாம இருக்க இடுப்புல கட்டிக்கிற சேஃப்டி பெல்ட். அப்படியா? இதெல்லாமா கட்டிக்கிட்டு வேலை செய்வீங்க? ஆமா வள்ளி, மைன்ஸ்ல வேலை செய்யறவங்களுக்கு ஹெல்மெட், ஷூ, அந்த சேஃப்டி பெல்ட் இதெல்லாம் ரொம்ப பாதுகாப்பான சாதனம். நீ என்னடானா இதுல உப்பு கொட்டி வச்சிருக்க, சேஃப்டி பெல்ட்ல ஊஞ்சல் கட்டி வச்சிருக்க.
சரி சரி, இன்னைக்கு யாருக்கிட்டயாவது ஒரு நாளைக்கு வாங்கி போட்டுக்கோங்க, நாளைக்கு நான் சரி பண்ணி வச்சிடறேன் மாமா. சரி. ஆமா, இவ என்ன ஒண்ணு தூங்கிட்டு இருக்கா? அவளுக்கு ராத்திரி எல்லாம் ஒரே காய்ச்சலுங்க. காய்ச்சலா? சொல்லவே இல்ல. குட்டி என்னடா, எழுந்துரு. அப்பா அப்பா, ஸ்கூல் ஷூ பிஞ்சு போச்சு, அதனால புது ஷூ வாங்கி தாங்கப்பா. என்ன வள்ளி, இதெல்லாம் நேத்திக்கே சொல்லக்கூடாதா? ஆமா, என்னைக்கு நீங்க சீக்கிரத்துல வரீங்க? ராத்திரி 11 மணிக்கும் 12 மணிக்கும் வரீங்க, அது வரைக்கும் இதுங்கெல்லாம் முடிச்சிட்டு இருக்குமா என்ன? அப்பா அப்பா, எங்க டியூஷன் மிஸ் என்ன ரஃப் நோட்டு வாங்கிட்டு சொன்னாங்கப்பா. சரி சரி, ஆளாளு புலம்பாதீங்க, எனக்கு ஏற்கனவே ஷிப்ட்டுக்கு டைம் ஆயிடுச்சு. வள்ளி, நான் ஷிப்ட்டுக்கு போயிட்டு அப்படியே லீவ் போட்டு வரேன், பாப்பாவை ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போகலாம். அப்படியே வரும்போது நோட்டு வாங்கிக்கலாம்டா, வரட்டுமா? சரிங்க மாமா. என்னப்பா சுந்தரம், எல்லாரும் ஹெல்மெட்டு ஷூ எல்லாம் போட்டிருக்காங்களா? போட்டிருக்காங்க சார். சரி, நான் செக் பண்ணுறேன். நேற்று ஒர்க் பெண்டிங் இருக்குதுல்ல, அதை போய் பார்ப்போம் வாவா. ஆ சரிண்ணா. ஐயோ, யார் பா ஹெல்மெட் போட முடிஞ்சது? வா. வணக்கம் சார். எங்க உங்க ஹெல்மெட்? ஹெல்மெட் கேபின்ல வச்சிட்டேன், அது எடுக்க தான் சார் வந்தேன். ஹெல்மெட் போட்டு வேலைய போற இனிமே? ஆ ஓகே சார், ஓகே. கேர்ஃபுல்லா வர்க் பண்ணனும். ஆ சரிங்க சார். என்ன முருகா, ஹெல்மெட் கொண்டு வரலையா? அந்த கதை ஏன்னா கேக்குற? அது ஒரு சரியான கதை. இந்தப்பா இந்த ஹெல்மெட்டாவது போட்டு போ. அப்படியாண்ணா? சரிண்ணா, போட்டுக்கிறேன். அப்பா இன்னுமா செஞ்சிட்டு இருக்கீங்க, சீக்கிரம் முடிங்க, கேண்டீன் வரப்போகுது, மேன்திரி வேற போகணும். பாலு, என்ன ஸ்பானர் எடுத்து ஸ்லிப் ஆகுது பாரு. எப்போதும் எடுத்துட்டு வரதான் எடுத்துட்டு வந்தா? டெய்லி நீங்க தானே டூல்ஸ் எடுத்துட்டு வரீங்க, கரெக்டா எடுத்துட்டு வர தெரியாதா? டெய்லி எடுத்துட்டு வரீங்க, எடுத்துட்டு போறீங்க, கரெக்டாக எடுத்து வர மாட்டேங்கிறீங்களே, என்னப்பா நீங்க? நான் கூட ஹெல்மெட்டை போட்டிருந்தா இப்படி அடிபட்டிருக்காது இல்லை? வாங்க ஆஸ்பத்திரி போகலாம். அதிகாரியும் உடன் பணியாற்றும் தொழிலாளியும் அறிவுறுத்துவதை அலட்சியம் செய்தால் விபத்துகளும் இழப்புகளும் நிகழும். அன்று சிந்தினோம் இரத்தத்தை பாதுகாப்பின் நன்மை என்ன என்று புரியாத தெரியாத காலத்தில் இன்று சிந்தித்து செயல்படுகின்றோம். பாதுகாப்பின் அவசியம் உணர்ந்து பாதுகாப்பு சாதனங்கள் ஹெல்மெட், கம்பூட், அண்டர்ஷூ, சேஃப்டி பெல்ட் பாதுகாப்பை கடைபிடித்து விபத்தினை வீழ்த்துவோம் என சபதம் எடுத்துக்கொள்வோம். இன்றும் இனி என்றுமே.